ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. இன்றைக்கி என்ன செய்ய வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு புது டிஷ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்லையோ இல்லை வெஜ்லையோ, சில பேர் வெஜ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் நான்வெஜ்னு சொல்லுவாங்க, பட் எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டடான், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கு. இந்த எக்கில் என்ன செஞ்சாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. பட் கொஞ்சம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்ல, அதானே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப தான் என்ன கண்ணில் கிடச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன கிடச்சி பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாளிக்காய் கிடச்சிருக்கு. இந்த பப்பாளிக்காயில் இன்றைக்கி ஒரு எம்மியான, ஒரு சூப்பரான, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்லி அப்படி போகிற ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறோம். எக்கில் பாங்க இந்த டிஷ்ஷு போய் போகிறோம். இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் நீங்கள் தான் சொல்லணும். நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், பட் அதோட நீங்கள் நல்ல பேர் சொன்னால் கன்ஃபார்ம் நான் அதை என்னோடய நேம் டைப் டாப்பிக்கில் மாற்றி நான் வேறு பேர் வைக்கலான்ருக்கேன். நான் ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் பேர் சூஸ் பண்ணி கன்ஃபார்ம் அதை மாற்றி டைட்டில் வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தேவை, ஓகேங்களா? நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்தா, நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். பட் ஏன்னா ஃபஸ்ட்டே காட்டியிருப்போம், நம்ம வீட்டை சுற்றி யாருக்கானா கோழி இருக்காங்க. ஸோ அதனால் என்ன எடுத்துக்கு பார்த்தா நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைக்கல, ரிசோர்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், கடையில் இருக்க முட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன்ஸ், வெங்காயம் வேண்டும், தக்காளி வேண்டும், கேரட் வேண்டும், முட்டைக்கோஸ் தான் பெஸ்ட்டு, முட்டைக்கோஸ் நீங்கள் ஒன்றும் போட்டுக்கலாம். அதுபோக என்ன வேணும் பார்த்தா, சால்ட்டு, ஹோம்மேட் மசாலா, பெப்பரு, அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, நெய் வேணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஓகே கைஸ், எல்லாமே சொல்லிட்டோம், எல்லாமே ரெடியாக இருக்குது. இதில் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பப்ளிக்காய் சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. நீங்கள் பப்ளிக் பழமாக சூஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக் காயாக தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதில் தான் இது என்ன பண்ண போகுது, மொத்த நம்ம வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி அதில் ஒரு பாயில் பண்ணி அந்த பப்பாளி ஷேப்பில் நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ தான் உள்ளவே அது பாயில் ஆகி ஆஃப் குக் மாதிரி செமி குக் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை உடச்சி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு, அடுத்து நான் சொல்கிற டிஷ்லாம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு வச்சுட்டு தம் போட்டு சாப்பிட வேண்டியதான். ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆனியன்ஸ் என்ன பண்ணுங்க, நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா பொடுசாக எவ்வளோ உங்களால் இது பண்ண முடியுமோ கையில் மொத்தமாக இது பண்ணி இதில் போட்டுருங்க. கூடவே என்ன பண்ணுங்க, டொமேட்டோஸும் ஆட் பண்ணிடுங்க. டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு அடுத்தது என்ன ஆட் பண்ணுன்னா, கேரட் ஆட் பண்ணோம். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் தான், நீ முட்டைக்கோஸும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன ஆப்ஷன் பார்க்குறப்ப எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுது கேரட் தான். ஸோ ஹெல்த்தாகவும் இருக்கும் சாப்பிட்றது. ஸோ அதனால் தான் என்ன பண்ணேன், நான் கேரட்டை சூஸ் பண்ணேன். கேரட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டுனா கன்ஃபார்ம் வாசமாக இருக்கும், அதுக்காகவே அதை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட், அதனால தான் நான் சொன்னேன் டிஃப்ரெண்ட் சொன்னேன். இந்த இது மோஸ்ட்லி யார் நெய் போட மாட்டாங்க, பட் நெய் போட்டு செய்யறதில் அவ்வளோ ஒரு அரோமாவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, போதும். அடுத்தது ஹோம்மேட் மசாலா, அதை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, போதும். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், பெப்பரை ஆட் பண்ணுறோம். கையில் வழுக்குங்கிறதால கை சுத்தம் இல்லை, பட் பெப்பர் கொட்டுறது தெரியுது உங்களுக்கு, பெப்பர் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சேர்த்துங்க, எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்பேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கடைசியாக அதை நல்லா என்ன பண்ணணும், பீட் பண்ணணும். எவ்வளோ ஃபைனாக இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ன பண்ணுங்கள், ஒன்றோட ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சி தான் இந்த மாதிரி செய்ய முடியும். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு முட்டையில் ஒரே மாதிரி சாப்பிட்டு டேஸ்ட்டு போர் அடிச்சு போச்சு, கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும், ஒரு அவுட்டோர் போகிறீங்க, அந்த இடத்துல பாத்திரம் எதுவும் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி இது மட்டும் கிடையாது, நீங்கள் தர்பூசணி இருக்குது தெரியுங்களா, தர்பூசணியோட ஓட்டில் செய்யலாம், தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காயில் செய்யலாம்,
எதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ண முடியுது, முட்டையை வந்து சில பேருக்கு அந்த இது கிடைக்காது, பாத்திரம் கிடைக்காது, குக் பண்ணுறதுக்கான இடம் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன செஞ்சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணி ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. இன்றைக்கி பார்ப்போம் எப்படி வரும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நல்லா வந்துச்சு, இன்றைக்கி எந்த டேஸ்ட்டில் இருப்பது அதாவது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் அன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு, இன்றைக்கி நான் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி இது கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகணுங்க. 10 மினிட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணால் இதை நல்லா தீயில் போடணும். தீ கம்மியாக இருந்துச்சுன்னா இது கன்ஃபார்ம் செட் ஆகாது, தீ அதிகமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் தீ அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இது ஃபுல்லாக குக் ஆகும், இல்லை வந்து செமி குக்காக தான் ஆகும். உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த வாசனை மாதிரி ஏதாவது வரது பச்சை வாசனை மாதிரி இருக்கும். நல்ல நெருப்பு போடணும். ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம பப்பாளிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஸோ கரெக்டாக நம்ம பண்ண அளவுக்கு எல்லாமே உள்ளே போயிடுச்சு. நம்ம செஞ்சது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏதோ நினச்சி பண்ணோம், கடைசியில் ஏதோ மாறிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு மேலே நெருப்பு போட்டு எரியனு எரிச்சு கடைசியில் பார்த்தா இது மாதிரி தான் வந்திருக்கு. இது சாப்பிடலன்னு வாயில் வச்சா எனக்கு எந்த ஃபீலிங் வரல. இது ஆனால் அன்றைக்கி செஞ்சது வேறு, இன்றைக்கி செஞ்சது வேறு. தயவுசெய்து யாரும் செஞ்சு பார்க்காதீங்க, இதை பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. யார் சாப்பிட போகிறோம்னு சத்தியமாக தெரியல. சரி, இருந்தாலும் இது ஒரு வார்னிங் நமக்கு, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு புதுசாக தான் பண்ண நினச்சா இந்த மாதிரி தான் பல்ப் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நமக்கு அறிவிப்பு சொல்கிறாங்க. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி யாரும் செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்து மேலே போயிடாதீங்க. சரியா, அடுத்ததாக உங்களுக்கு உங்களுக்கு தெரிய சேனல் டாடா பாய் பாய். நான் போன சொல்கிறேன்.